இப்போ நம்ம நியூட்டன்ஸ் பேக்வேர்ட் இன்டர்பிலேஷன் ஃபார்முலா வந்து படிக்க போகிறோம் ஓகேங்களா அண்ட் நீங்கள் இப்போ இந்த வீடியோ இதுதான் வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா வந்து இதோட பேசிக்ஸ் வந்து நான் ஆல்ரெடி வந்து டீச் பண்ணிவிட்டேன் ஸோ அதோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன் ஸோ நீங்கள் அதை பார்த்துருங்க ஓகேங்களா அண்ட் ஆல்சோ நியூட்டன்ஸ் ஃபார்வேர்ட் இன்டர்ப்லேஷன் அதை பற்றியுமே படிச்சுருங்க அதோட லிங்க்குமே வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கேன் ஓகே அது பார்த்துட்டு வந்தீங்கன்னா இது கொஞ்சம் ஈஸியாக உங்களுக்கு புரியும் ஓகேங்களா ஸோ நம்ம டேரெக்டாக வந்து

சோ இப்ப பாருங்க 140, 150. ஒன் பிப்டி இது ரெண்டுத்துக்கும் இல்ல என்ன 10. ஒன் சிக்ஸ்டி ஒன் பிஃப்டி இதுக்குள்ள ஸ்பேசிங் என்ன டென் ஸோ இப்போ த்ரூ அவுட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஈக்குவல் ஸ்பேசிங் இருக்கு ஓகே ஃபைன் பட் ஈக்குவல் ஸ்பேசிங்ல நம்மளுக்கு நிறைய மெத்தட்ஸ் படித்தோம் எப்படி நம்ம நியூட்டன்ஸ் பேக்வேர்ட் அப்ளை பண்ணலாம்னு தெரியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா சி இங்க ஒன் செவன்டி ஃபைவ் எங்க வருதுன்னு பாருங்க டூ வேர்ட்ஸ் எண்டில் வருதுங்க ஓகேயா ஸோ டூவர்ட்ஸ் எண்டில் வந்துச்சு அப்படின்னா அது வந்து நியூட்டன்ஸ் பேக்வர்டு ஓகேயா இதே வந்து ஸ்டார்டிங்ல கேட்டிருந்தாங்க ஒன் ஃபார்ட்டி ஃபைவ் அப்படின்னு கேட்டிருந்தாங்க அப்படின்னா நியூட்டன்ஸ் ஃபார்வேர்ட் இன்டர்பிலேஷன் ஃபார்ம்ல நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா சோ இது வந்து பேசிக்ஸ் ஸோ இப்போ வந்து என்னது நம்ம வந்து டேபிள் வந்து ஃபார்ம் பண்ணணும் டேபிள் வந்து என்னன்னா டிட்டோ நம்ம ஃபார்வேர்டுக்கு நம்ம என்ன டேபிள் ஃபாலோ பண்ணணுமோ அதே டேபிள் தான் இங்கேயும் ஓகேங்களா ஸோ ஃபார்வேர்டுக்கான வீடியோ லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் ஸோ அதை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க ஸோ ஐ எம் கோயிங் டு ஸ்கிப் திஸ் பர்டிகுலர் டேபிள் எக்ஸ்ப்ளனேஷன் ஓகேங்களா அண்ட் வந்து என்ன பண்ணணும் நம்ம பேக்வேர்டு இன்டர்பிலேஷனில் நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சி கீழே உள்ள வேல்யூஸ் எல்லாமே யூஸ் பண்ணுவோம் கரெக்டுங்களா ஃபார்வேர்டில் மேலே உள்ளது இது எல்லாத்தையுமே வந்து நம்ம யூஸ் பண்ணியிருப்போம் பேக்வேர்டு அப்படிங்கிறதுனால கீழே உள்ளதை வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம் ஓகே ஃபார்மில் பார்த்துட்டு

சி இது வந்து நான் எப்படி மெமரைஸ் பண்ண அப்படின்னு பாத்தீங்கன்னா சி ஃபார்வேர்ட்ல இது என்ன ஆகும் எக்ஸ் நாட் வரும் பட் பேக்வர்ட்ல லாஸ்ட் வேல்யூ எக்ஸ் ஓகேங்களா அதே மாதிரி இது வந்து ஒய் நாட்னு வரும் ஓகே ஸோ எங்கெல்லாம் ஒய் நாட் இருக்கோ அங்கே எல்லாமே என் ஓகேங்களா ஸோ அதே மாதிரி இங்கே பாருங்க இது வந்து பேக்வர்ட் டிஃப்ரென்ஸ் ஆப்ரேட்டர் ஆனால் நம்ம நியூட்டன்ஸ் ஃபார்வேர்டில் எப்படி படிச்சிருப்போம் ஃபார்வர்ட் டிஃபரன்ஸ் ஆப்ரேட்டர் போட்டிருப்போம் அதே மாதிரி இங்கே வந்து பிளஸ் வருது பட் நியூட்டன்ஸ் ஃபார்வர்டில் மைனஸ் வரும் ஓகேங்களா கம்பேர் பண்ணி ஃபார்முலாஸ் கொஞ்சம் மெமரைஸ் பண்ணிக்கோங்க ஈஸியாக ஞாபகம் இருக்கும் ஓகே ஸோ இந்த ஃபார்முலாவில் நம்ம என்ன பண்ண போகிறோம் நம்ம வந்து நோன் வேல்யூஸை சப்ஸ்ட்ரியூட் பண்ண போகிறோம் கரெக்டுங்களா ஸோ என் வந்து சேம் தான் நியூட்டன்ஸ் ஃபார்வர்டில் நம்ம எப்படி எப்படி கண்டுபிடிச்சிருப்போமோ அதே தான் ஓகேங்களா அண்ட் இங்க ஒய்என் அப்படிங்கிறது வந்து லாஸ்ட் வேல்யூ நம்ம ஃபார்வர்டில் ஃபர்ஸ்ட் வேல்யூ எடுத்திருப்போம் இங்க வந்து நம்ம லாஸ்ட் வேல்யூ எடுத்திருப்போம் ஓகேங்களா ஸோ இந்த பர்டிகுலர் நான் சால்வ் பண்ணியிருக்கிறது வந்து நீங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப் சும்மா பார்த்தீங்கனாலே வந்து உங்களுக்கு ஈஸியாக வந்து இது அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடும்